ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஹனிலம். இன்னைக்கு நம்ம குஹண்டத்தில் நல்ல கலர் கலராக ஆர்கானிக் ஜெல் ஃபுட் கலர்ஸ் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட்ல இருந்து ரெட் கலர் எடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு பீட்ரூட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் துணியை போட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வத்தி திக்காகிற வரைக்கும் காய்ச்சிக்கலாம். திக்காயிடுச்சு, இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரெட் ஜெல் ஃபுட் கலர் ரெடி. இதை இந்த மாதிரி ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரை தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகான ரெட் கலர் வந்திருக்குன்னு. அடுத்து நாம கேரட்ல இருந்து ஆரஞ்சு கலர் எடுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கேரட்டை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தி திக்காகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ஆரஞ்சு ஜெல் ஃபுட் கலர் ரெடி. இப்போ இந்த கலரை தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரான ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்குன்னு. அடுத்து நம்ம பாலக்கீரையிலேருந்து க்ரீன் கலர் எடுக்கலாம். கீரையை கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வெந்ததும் சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் மாற்றிடலாம். இப்படி பண்ணுறப்ப கீரையில் இருக்கிற பச்சைவாடை போயிடும், அதே மாதிரி கலரும் மாறாமல் இருக்கும். இப்போ இதை அரைச்சி துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தி திக்காகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ கிரீன் ஜெல் ஃபுட் கலர் ரெடி. இப்போ இந்த கலரை தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்ல கிரீன் கலர் கிடச்சிருக்குன்னு. அடுத்து நம்ம வயலட் கலர் முட்டைக்கோஸ்ல இருந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3 கலர் எடுக்க போகிறோம். வயலட் இல்லைன்னா பர்பிள், ப்ளூ, பிங்க். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு வயலட் கலர் முட்டைக்கோஸை கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தி திக்காகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம். முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நுரக்கட்டும். இந்த நுரைய வடிகட்டி எடுத்துட்டு திரும்ப காய்ச்சிக்கலாம். திக்காயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது பர்பிள் ஜெல் ஃபுட் கலர் ரெடி. இப்போ இந்த கலரை தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வயலட் கலர் கிடச்சிருக்குன்னு. ஆமாம், வயலட் கலர் கிடச்சிச்சு. ப்ளூவும் பிங்க்கும் எங்கே? இங்கே. வயலட் கலரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து கலக் கலக் கலக். வாவ், ப்ளூ கலர். வயலட் கலர்ல கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தா வாவ், பிங்க் கலர். பாருங்க எவ்வளவு அழகான கலர்ஸ் கிடைச்சிருக்குன்னு. அடுத்து நாம மஞ்சள்ல இருந்து yellow கலர் இடலாம். ஒரு panல தேவையான அளவு மஞ்சள், 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் காய்ச்சிக்கலாம். இப்போ இத துணியில வடிகட்டிட்டு திரும்ப காய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ yellow ஜெல் ஃபுட் கலர் ரெடி. இந்த கலரை இப்போ தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகான மஞ்சள் நிறம் கிடைச்சிருக்குன்னு.
இட்லி மாவு அஞ்சா பிரித்து இந்த ஃபுட் கலர்ஸை சேர்த்து கலர் கலராக இட்லி பண்ணி பார்க்கலாமா? லைட் கலர்ஸ் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, திக் கலர்ஸ் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை கலர் மாவில் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் திக் கலர் கிடைக்கும். இதே மாதிரி இந்த கலரை வச்சு கலர் தோசா, பேன்கேக், இடியாப்பம், கொலக்கட்டை, வடகம், குக்கீஸ், அப்புறம் கேசரிக்கு ரெட் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். நாம் இதை குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். கிட்ஸுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெல் ஃபுட் கலர்ஸை நீங்கள் நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த கலர்ஸை காய்கறியிலிருந்தும் மஞ்சள்லேருந்தும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதால அதோட வாடை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சுத்தமாக இட்லியில் அந்த வாடை இல்லவே இல்லை. குழந்தைங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபியும் நான் பண்ணேன், சூப்பராக வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குஹன்லத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.